ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பேஸ்டஸ் தமிழ் சேனல். நேற்றுலேருந்து சோஷியல் மீடியாவில் ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் போயிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம தலை டோனி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லை, நம்ம சின்ன தலை ரைனாவும் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இதுதான் நேற்றுலேருந்து சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்னு டோனி ஃபேன்ஸ் அண்ட் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாரும் தோனி ஃபோட்டோஸாக போட்டு ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம தலை டோனி பார்த்திங்கன்னா வந்துட்டு கடைசியாக 2019 உலகக்கோப்பையில் தான் விளாண்டாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக எந்த போட்டியும் விளாடல. அதே மாதிரி ரைனாவும் வந்துட்டு 2018 இங்கிலாந்து டூர் விளாண்டாரு. அதுக்கப்புறம் எந்த போட்டியிலும் அவரும் விளாடல. இந்த நிலையில் நேற்று ரெண்டு பேரும் பேக் டு பேக் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன் திடீர்னு இந்த முடிவு எடுத்தாங்கன்னு தெரியல. போன வருஷம் பார்த்தீங்கன்னா பிசிசிஐ வந்து 2020 கான்ட்ராக்ட்லேருந்து டோனியோட பேரை எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரோ அதை வச்சு தான் வேர்ல்டு டி20க்கு அவர் செலக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஐபிஎல் டி20 ரெண்டுத்தையும் கொரோனா காலத்தினால தள்ளி வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ டோனிக்கு 39 வயசு ஆகுது. மேலும் ராகுல், ரிஷப், பாண்டியா, ஜடேஜான்னு நிறையா கீப்பர் ஃபினிஷர் இந்தியாவுக்கு கிடச்சிட்டாங்க. இதெல்லாம் மனசில் வச்சுட்டு டோனி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டார்னு நினைக்கிறேன். ஆனால் அடுத்த வருஷம் உலகக்கோப்பை வரைக்கும் அவர் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா கடந்த 2 ஐபிஎல் சீசனாக டோனி செம்ம ஃபார்மில் இருக்கார். ஆனால் ரைனாக்கு கடந்த 2 சீசனும் சரியாக அமையலை. இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒன்றா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ரைனாக்கு இப்போ வரும் 33 வயசு தான் ஆகுது. அவர் டீமுக்கு மீண்டு வரணும்னா டொமஸ்டிக்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி, ஐபிஎல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி, நல்லா ஃபிட்டாக இருந்து மற்றவங்க ஃபார்ம் அவுட்டில் இருந்தால் இவருக்கு சான்ஸ் கிடைக்கும். பட் அதுக்குள்ளே அவருக்கு எப்படியும் ஒரு 35-37 வயசு ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அவுட் சைட் ஃப்ரான்ச்சைஸ் லீகில் விளையாட பர்மிஷன் கேட்டப்போ நீங்கள் ரிட்டையர் ஆனால் தான் பர்மிஷன் கொடுப்போன்னு டீம் சொல்லிட்டாங்க. இதுலேருந்து தன் ரிட்டையர்மெண்ட்டை தான் டீம் விரும்புகிறாங்கன்னு ரைனா புரிஞ்சுக்கிட்டாரு. டோனி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறனால இனிமேல் வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு நினச்சி ரைனாவும் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. என்ன தான் டோனி இந்தியாவுக்கு பழக்கம் ஜெயிச்சு கொடுத்தாலும் இந்தியாவில் அவருக்கு ஏற்ற அதிகமாகவே இருந்தாங்க. வார்னர், வில்லியம்சன், ஏபிடி போன்ற ஃபாரின் பிளேயர்ஸுக்கு இந்தியாவில் அதிக ஃபேன் ஃபாலோயிங் இருக்கா, டோனிக்கு என்னவோ இந்தியாவில் ஏட்டஸ் அதிகமாகவே இருந்தாங்க. பாகிஸ்தான் பிளேயர்ஸ் கூட டோனி ரிட்டையர்மெண்ட்டுக்கு வாழ்த்து தெரிவித்த போது இவங்க டோனி ரிட்டையர்மெண்ட்டை கொண்டாடிட்டு வராங்க. பல லெஜெண்ட்ஸ் பிளேயர்ஸ்க்கு ஃபேர்வெல் மேட்ச் கிடைக்காம போனதுக்கு டோனி தான் காரணம். இப்போ அவருக்கே ஃபேர்வெல் மேட்ச் கிடைக்கலன்னு அவரை ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. ஆனால் டோனி இன்டர்நேஷனல்ஸ்லேருந்து ரிட்டையர் இருக்காரு. ஐபிஎல்லேருந்து இன்னும் ரிட்டையர் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 வருஷத்துக்கு சிஎஸ்கே டீமில் அவர் விளையாடுவார்னு சிஎஸ்கே டீம் ஓனர் அறிவிச்சிருக்காரு. ஸோ தலை டோனிக்கு ஐபிஎல்ல ஒரு செம்ம ஃபேர்வெல் மேட்ச் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் சிஎஸ்கே டீம் இந்த வாட்டி ஐபிஎல் ஜெஸ்ட்டாக டோனி ரிட்டையர் ஆக அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்னதான் டோனி மேலே பல குறையும் குற்றச்சாட்டும் சொன்னாலும் இந்தியாவுக்காக அவர் செஞ்ச ரெக்கார்ட்ஸ் மற்றும் கண்ட்ரிபியூஷன் யாராலையும் மறுக்க முடியாது. இந்தியாவுக்கு இனிமேல் ஒரு நல்ல கீப்பர், பேட்ஸ்மேன், கேப்டன், ஃபினிஷர்னு கிடைக்கலாம். ஆனால் எல்லா சேர்த்த மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறது கஷ்டம். அப்படியே கிடைச்சாலும் அவர் டோனி மாதிரி இருப்பான்ற கேட்டால் டவுட்டு தான். ஸோ டோனி நம்ம மிஸ் பண்ணுறோன்றதை விட அவர் நமக்கு நிறைய மெமரிஸ் கொடுத்துட்டு போயிட்டுருக்கான்றதான் கரெக்ட். ஸோ தலை டோனிட்டிருக்காக ஐபிஎலுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி தமிழ் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.